ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஜன்னல், மர ஜன்னல் அமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சுவற்றில் எந்த பக்கமாக அமைக்கிறது? உள் பக்கமாக அமைக்கிறதா, சவத்தோட ஒட்டியாக அமைக்கிறதா, இழுத்தா, இல்லை சென்ட்ரலையா, வெளியிலையா? இந்த மாதிரியான ஒரு சின்ன டவுட்டும் வந்து மக்கள் மனதில் இருக்குது. சில நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கூட அதை பதிவிட்டிருந்தாங்க. ஸோ அது குறித்த சிந்தனைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கதவு, ஜன்னல் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் மரம் பயன்படுத்துறது தான் வந்து வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் வந்திருக்கு. யூபிவிசியில் வந்து நம்ம விண்டோஸ் பயன்படுத்துகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் ஈவன் தென் நம்ம வந்து மரம் பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம சுவத்தில் எந்த இடத்துல வைக்கிறது ஐடியல் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம வீட்டோட உள்பக்கம் அந்த ஜன்னலை இழுத்து வைக்கிறது சரியான அணுகுமுறை. இழுத்து வைக்கிறது அப்படின்னு சொன்னது என்னென்னா, அந்த செவரு ப்ரொஃபைலை விட ஒரு கால் அங்குலம் உள்பக்கமாக இழுத்து வைக்கலாம். இப்போ வந்து அந்த மரம் ரெடியாகி வர்றதை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம டோருடைய ஃப்ரேமோ இல்லை விண்டோஸோடைய ஃப்ரேம், ஃப்ரேம்னா அந்த சுற்றி வரக்கூடிய அந்த மரம், நம்ம சுவத்தில் அணையக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காடி இருக்கும். காடினா ஒரு ஒரு அழுத்தமான ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு சின்ன குரூவ் இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. அந்த ஒரு சின்ன குரூவ் இருக்கும், அது சுற்றி ப்ரொஃபைல் வழியாக அவுட்டர் ப்ரொஃபைலில் ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூவ் வந்து வீட்டோடைய உள்பக்கம் இருக்கிற மாதிரி இழுத்து வைக்கிறது சரியான அணுகுமுறை. அதை வந்து பூச்சி காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சுவர் பூசும்போது அந்த பூச்சி லெவல் வந்து அந்த காடியில் மறைகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தது போக வெளியில் ஒரு காலங்களும் வரைக்கும் விண்டோஸோட ஃப்ரேம் வந்து வீட்டினுடைய உள்பக்கம் ப்ரொஜெக்டாக இருக்கிற மாதிரி செய்கிறது வந்து பொதுவான அணுகுமுறை. இது எதுக்காக இப்படி பண்ணணும், இதை வந்து வெளியில் பண்ணால் என்ன, இல்லை நடுவில் வச்சா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இதை இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அதை மட்டமாகவே வச்சா என்ன, எதுக்காக இழுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து வால் ப்ரொஃபைலில் நம்ம சுவரினுடைய அளவுக்கு பூசுனா நம்ம ஜன்னல் அல்லது டோரினுடைய ஃப்ரேம் ஒட்டி வர மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா, ஒரு நாளடைவில் இந்த பூச்சு அளவு இருக்கிறது ஒரு மெட்டீரியல், அப்புறம் இந்த மரம் வந்து இன்னொரு மெட்டீரியல். ஸோ இந்த தெர்மல் கோஎஃபிஷியன்ட் வந்து ரெண்டுக்கும் வேறு வேறு. அதாவது வெப்பத்தால் அது சுருங்கி விரியக்கூடிய தன்மைங்கிறது வேறு வேறு. அதனால் என்னாகும், அந்த சுருங்கி விரியும் போது அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன விரிசல் வரும். நிறைய நம்ம வீடுகளில் பார்த்துருக்கலாம், இந்த ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்க இடம், டோர் அமைக்கப்பட்டிருக்க இடத்துல, செவத்தில் அணையக்கூடிய இடத்துல சுற்றி வந்து ஒரு சின்ன விரிசல் இருக்கும். அது தவறா அப்படின்னு கேட்டால் அது தவறு இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து நமக்கு அந்த மாதிரி விசிபிளாக ஒரு கோடு மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து வீட்டின் உள்பக்கமாக இழுத்து வைக்கிறோம். இழுத்து வைக்கும்போது அந்த பூச்சி காடியில் இந்த பூச்சி உள்ளே போகும்போது இந்த பூச்சி அளவு வந்து அந்த பூச்சி காடிக்கு உள்ளே ட்ராவல் ஆகும்போது அந்த கிராக் எதுவும் விசிபிளாக இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்குள்ளே மறைஞ்சிரும். அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரே லெவல்லையே அதை வச்சு பூசிட்டு சில இடங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செவரோட ப்ரொஃபைலுக்கும் அந்த ஜன்னலுடைய ஃப்ரேமுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து இந்த பக்கம் ஆராயங்களும் அந்த பக்கம் ஆராயங்களாம் ஒரு அங்கலம் எடுத்துக்கிட்டு நம்ம டீ கூட்லேயே பட்டி மாதிரி கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு கால் அங்கலம் திக்னஸில் ஒரு அங்கலம் அகலத்தில் நமக்கு வந்து மரம் இருக்கும். அந்த மரத்தை கூட அது மேலே இந்த பக்கம் ஆராயங்களும் ஆராயங்களும் வர மாதிரி வச்சு அதை வந்து நெயில் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், அந்த விரிசலும் தெரியாது. அந்த மாதிரி அதை அணுகலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம ஏன் வெளியில் வைக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம தட்பவெப்ப சூழ்நிலை அடிப்படையில் பார்க்கும்போது வெளியில் இருந்து வெப்பம், மழை இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த உட்டு வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சன்ஷேடே பயன்படுத்துகிறோம். நம்ம வெளிநாட்டில் உள்ள நிறைய கட்டிடங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், அங்கே சன்ஷேடு மாதிரி பெருசாக இருக்காது. திருத்தி சும்மா ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கும். இப்போ நம்ம சூழலுக்கு நம்ம சன்ஷேட் கொடுக்கும்போது அந்த பெரிய அளவு வெயிலோ இல்லை மழை வந்தாலோ நம்மளுடைய ஜன்னலை, அந்த மர ஜன்னலை நேரடியாக
பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அதனால தான் நம்ம வெளிப்புறத்தில் இழுத்து வைக்கிறது இல்லை, இல்லை வெளிப்புறத்தில் வச்சாலும் திரும்ப எகைன் இப்போ நம்ம உள்ளே சொன்ன மாதிரி அந்த க்ரூவ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணங்கள்னால நம்ம வீட்டினுடைய உள்பக்கமாக நம்மளுடைய ஜன்னலை வைக்கிறது வழக்கமாக இருக்குது. இன்று ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.